ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பிட்ரிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வினாவை பார்ப்போம் பாருங்க. 33-35 வரையான வினாக்கள் பி ஹிப் டூ சி ஹிப் டூ எனும் புனையப்பட்ட இரண்டு இராசதானிகளை அடிப்படையாக கொண்டவை. அவற்றுள் ஒரு இராசதானியில் அடி இரண்டில் எண்கள் எழுதப்பட்டுள்ளதோடு மற்ற இராசதானியில் அடி மூணில் எண்கள் எழுதப்பட்டுள்ளன. மேலும் அவர்களுக்கே உரிய எண் குறியீட்டு தொகுதி ஒன்றை பயன்படுத்தினர். பாருங்க, பிஹிப்து மக்கள் இந்த எண்ணை பயன்படுத்துறாங்க என எழுதிய எண்ணை சிஹிப்து மக்கள் பாருங்க இப்படி எழுதுறாங்கன்னு சொல்லி. ஓகே, இப்ப இந்த கேள்விகளை பொறுத்த வரைக்கும், அதாவது இதுக்கு அது உங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா இரகசிய குறியீடுகள் அந்த செக்ஷனுக்குள்ள நாங்க இது சம்பந்தமான, அதாவது அடி ரெண்டு மூணு சம்பந்தமான கேள்வி எல்லாம் போட்டிருக்கேன். நிறைய அடி மூணு அடி ஐந்து ஒரு குறியீடு எழுகிற விஷயம் எல்லாம் அந்த பார்த்தவங்களுக்கு இந்த கேள்வி கொஞ்சம் இலவா செஞ்சிருப்பீங்க. என்ன சொன்னா அந்த டெக்னிக் தான், அதுல நாங்க சொன்ன அதே டெக்னிக் தான் இங்க வரப்போகுது. அப்போ வந்து பாருங்க, சின்ன விஷயம்தான். இப்போ வந்து பாருங்க, இங்கேயும் ரெண்டு குறியீடு தான் பயன்படுத்துறாங்க, இதுலையும் ரெண்டு குறியீடு தான் பயன்படுத்துறாங்க. ஆனா என்ன விஷயம் சொன்னா அடி மூணுன்னு சொன்னா மூணு குறியீடுகள் பயன்படுத்துவாங்க, அடி ரெண்டுன்னு சொன்னா ரெண்டு குறியீடுகள் பயன்படுத்துவாங்க. அதான் விஷயம். அடி ரெண்டுல எழுதுற எண்கள் எல்லாம் துவித எண்கள். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு எண் இருக்கு, உதாரணத்துக்கு ஏழு எண் எடுப்போம். இதை நான் அடி ரெண்டை கூட எண்ணு அப்படி மாத்துறேன்னு சொன்னா பாருங்க, ரெண்டால் டிவைட் பண்றேன், ரெண்டால பிரிச்சோம்னு சொன்னா எத்தனை, ரெண்டால பிரிச்சோம்னு சொன்னா ஏழு, ரெண்டால பிரிச்சோம்னு சொன்னா மூணு, ஒன்று மீதி வரும். திருப்பி மூணை நம்ம ரெண்டால பிரிச்சோம்னு சொன்னா ஒரு முறை ஒன்று மீதி. இதை நம்ம கீழிருந்து மேல் நோக்கி இந்த எண்ணு எழுதணும். பாருங்க, ஒன்று 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 அடி ரெண்டு, இதுதான் அடி ரெண்டுல எழுதுறேன். இதே இது அடி மூணுல எழுத சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா பாருங்க, இதே மாதிரி தான். இப்ப ஏழை நம்ம மூணால பிரிக்க போறோம். பாருங்க, ஏழை நம்ம மூணால பிரிக்கிறோம். ஏழை மூணால பிரிச்சோம்னு சொன்னா இரண்டு முறைகள் ஒன்று மீதி. இப்ப ரெண்டு மூணால பிரிவிடுமா இல்லத்தானே? அப்ப இரண்டு ஒன்று, இரண்டு ஒன்று, அடி வந்து மூணு. ஓகே, இப்ப இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்ப இப்படி மாத்திர இதான் விஷயம். இப்ப அடி நாலண்டா நாலால பிரிப்போம், இப்படித்தான். இதான் பிரிச்சுட்டு கீழிருந்து இப்படி எழுதுவோம். இப்ப இந்த எண்ணை நம்ம எப்படி சாதாரண எண்ணு மண்ணுக்கு மாத்திரன்னு சொன்னா நார்மல் டெக்னிக் ஒன்றுதான். பாருங்க, இந்த மூணு ஒன்றுகள் இருக்கு பாருங்க, நான் இப்ப ஏழா மாத்தி காட்டுறேன். இது எப்படினு சொல்லி பாருங்க, இப்படி ரெண்டு முக்கோணம் மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. மேல் நோக்கி போகும்போது ரெண்டால பெருக்கோணும், கீழ் நோக்கி வரும்போது என்ன என்ன இருக்கோ அந்த எண்ணை கூட்டணும். இதுதான் டெக்னிக். ஒவ்வொரு முக்கோணத்துக்கு இப்படி செய்யணும். அப்போ ஒன்றுக்கு மேல் நோக்கி போகும்போது ரெண்டால பெருக்குவோம், ஓர் ரெண்டு ரெண்டு, இரண்டு மொண்டு மூணு, மூ ரெண்டு ஆறு, ஆறு மொண்டு ஏழு, பாத்தீங்களா ஏழு. சரி, இன்னொரு நம்பரை நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று. சரி, இந்த நம்பர் எப்படி நம்ம சாதாரண எண்ணுக்கு மாத்திர பாருங்க, இப்படி முக்கோணத்தை போட்டுக்கொள்ளுங்க. மேலுக்கு போகல ரெண்டால பெருக்கோணும், ஓர் ரெண்டு ரெண்டு, ரெண்டும் பூஜ்ஜியம் ரெண்டு, ஈ ரெண்டு நாலு, நாலு பூஜ்ஜியம் நாலு, நா ரெண்டு எட்டு, எட்டு மொண்டும் ஒன்பது. பாருங்க ஒன்பது, சிம்பிள், இப்படித்தான் மாத்துறது. சரி, அடுத்தது இப்ப மூணு அடியா கொண்டுகன் இந்த இருபத்தொண்டு எப்படி ஏழா மாறுதுன்னு பாருங்க. இங்க என்ன செய்ய போறோம் சொன்னா, இங்க ரெண்டு அடி ரெண்டு இருந்தா ரெண்டால பெருக்கி இருக்கிற என்ன கூட்டுரு, அடி மூணுன்னு சொன்னா மூணால பெருக்கணும், மூணால பெருக்கி இருக்கிற என்ன கூட்டணும், இரு மூணு ஆறு, ஆறு மூண்டும் ஏழு. அங்க இங்க நம்ம என்ன செய்யறோம், மூணால பெருக்கணும், பெருக்கி இருக்கிற என்ன கூட்டணும். இன்னொரு நம்பர் எழுதுவோம் பாருங்க, ஒன்று இரண்டு, அடுத்தது பூஜ்ஜியம் ஒரு நம்பர் எழுதுவோம். அதாவது மூணு நம்பர்ஸ் தான் வரும். அடி மூணுன்னு சொன்னா மூணு நம்பர்ஸ், அடி ரெண்டுன்னு சொன்னா ரெண்டு நம்பர்ஸ் தான் வரும், பூஜ்ஜியம் ஒன்றும் வரும். அப்ப இங்க ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று வரும். ஓகே, இந்த நம்பரை நம்ம எப்படி, இது அடி மூணை கொண்ட ஒரு இலக்கம் கொண்டு எடுத்துக்கொள்வோம், இது எப்படி நம்ம பத்தே அடியா கொண்டு இருக்கமா மாத்திர பாருங்க. மூணால பேர் இருக்கிற ஓர் மூணு மூணு,
மூணு ரெண்டும் அஞ்சு, ஐ மூணு பதினஞ்சு, பதினஞ்சு மூச்சும் பதினஞ்சு தான். இப்போ பதினஞ்சு, ஓகே, இதான் பேசிக் கன்செப்ட். நான் ஆல்ரெடி வந்து எங்களோட யூடியூப் சேனலில் போட்டிருந்தேன், அதாவது சான்ஸ் கிடைச்சா பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி அதாவது அந்த ரகசிய குறியீடுகள்னு சொல்லி பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான கேள்விகள் நான் போட்டிருந்தேன். சரி, இப்போ பிஹிப்து மக்கள் இப்படி மூணு இந்த குறியீடை பயன்படுத்துகிறாங்க, மூணு குறியீடை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா எழுதிய எண்ணெய் சிஹிப்து மக்கள் எவ்வாறு எழுதினேருன்னு கேட்குறாங்க. அப்போ ஒன்று இது அடி மூணை கொண்டதாக இருக்கணும், இல்லை அது அடி ரெண்டை கொண்டதாக இருக்கணும். அடி மூணை கொண்டுதான் சொன்னால் பாருங்க, அதாவது ஒன்று 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 அல்லது பூஜ்ஜியம், அது அடி ரெண்டை கொண்டது என்று சொன்னால் பேஸ் ரெண்டு. இப்போ பேஸ் ரெண்டு என்று சொன்னால் இப்படித்தான் வரும். பேஸ் ரெண்டு சொன்னால் ஒன்று பூஜ்ஜியமாக அரிக்கலாம் அல்லது ஒன்று அரிக்கலாம். ஒன்றாயிரத்துச்சோன்னு சொன்னால் இப்படித்தான். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏழு இப்படி இது இப்படி வந்துச்சோன்னு சொன்னால் இது உண்மையான பெறுமதி வந்து ஏழு. ஓகே, இதே இது அடி மூணுன்னு சொன்னா பேஸ் த்ரீ, பேஸ் த்ரீ என்று சொன்னா என்ன மாறிக்கும்? இது இங்க மூணு நம்பர்ஸ் பயன்படுத்தலாம், அடி மூணு இல்லை, அதாவது பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு, இப்படி மூணு நம்பர்ஸ் பயன்படுத்தலாம். அப்ப இது வந்து பாருங்க, இப்ப நம்ம மூணால பெருக்க போறோம். இது கவனமா பார்த்துக்கொள்ளுங்க, அதே ட்ரையங்கிள் ரூல்ல தான் பெருக்க போறோம். ஓர் மூணு மூணு, மூணு மூன்று நாலு, நான் மூணு பன்னெண்டு, பன்னெண்டு மூன்றும் பதிமூணு வரும். பாருங்க மூணாலு மேலுக்கு போகலாம், மூணாலு பெருக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான், இப்ப நான் சொல்லி தந்த விஷயம். மூணாலு பெருக்கி கீழுக்கு என்ன இலக்கம் இருக்கோ அதை கூட்டுறேன். ஓர் மூணு மூணு, மூணு மூணு நாலு, நான் மூணு பன்னெண்டு, பன்னெண்டு மூணு பதிமூணு, இப்படி பார்த்த மட்டும் சொன்னா பதிமூணு. சரி, இது நமக்கு என்ன அடியில் இருக்குன்னு சொல்லல தானே, மேலும் மார்கொழுக்கு இருக்கு எண்கள்னு சொல்லிக்காங்க. பிஹிப்து மக்கள் அடி ரெண்டை யூஸ் பண்றாங்களா இல்ல அடி ரெண்டை யூஸ் பண்றாங்களா நமக்கு தெரியாது. என்ன அடி அவங்க யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப அதுக்காக தான் நம்ம இப்ப ரெண்டு சாய்ஸ் இருக்கு, ஒன்று அடி ரெண்டை யூஸ் பண்ணாங்கன்னா ஏழா இருக்கும், இவங்க அடி மூணுத்தான் யூஸ் பண்ணாங்கன்னா பதிமூணா இருக்கும். ஓகே, இப்ப ஏழா இருந்துச்சுன்னு சொன்னா இதை நம்ம என்ன வேணும், இதை அடி மூணுக்கு மாத்துறதுக்கு எப்படி, ஏழா இருந்தா இது அடி மூணுக்கு மாத்தத்தானே வேணும். அப்ப ஏழை மூணால டிவைட் பண்றது, இந்த மூணால டிவைட் பண்ணி காட்டிருக்கேன், இதை நீங்க பார்க்கலாம். மூணால டிவைட் பண்ணா ரெண்டு ஒன்று வரும். அப்ப இது எப்படி வர போதும்னு சொன்னா இரண்டு இரண்டு ஒன்று சொல்லி வரும். என்னது இது அடி மூணா இருந்துச்சுன்னு சொன்னா இரண்டு ஒன்று சொல்லி வரும், இது அடி மூணுக்கு மாத்துறதுக்கு. அப்ப இது அடி ரெண்டு எடுத்தோம்னா அடி மூணுக்கு மாத்தா ரெண்டு ஒன்று. அப்போ ஆல்ரெடி இங்க ஒன்று இருக்கி, ஒன்றுக்கு என்ன டேஷ், அப்ப டேஷ் ஆர்பில் ஆன்சர் வந்திருக்கு அதுல வரல. சரி, இப்ப அடுத்து நம்ம இதே இது அடி மூணுல இருக்கு தானே, அப்ப அடி ரெண்டுக்கு மாத்தணும். அப்ப இது பதிமூணு அடி ரெண்டுக்கு மாத்த போறோம். இப்ப அடி ரெண்டுக்கு மாத்திரம் சொன்னா ரெண்டால பிரிப்போம், ரெண்டால பிரிச்சு பாருங்க, பதிமூணு ரெண்டால பிரிச்ச மட்டும் சொன்னா ஆறு ஒன்று மீதி, ரெண்டால பிரிச்ச மட்டும் சொன்னா மூணு பூஜ்ஜியம் மீதி, ரெண்டாவது பிரிச்ச மட்டும் சொன்னா ஒன்று ஒன்று மீதி. அப்ப இந்த நம்பரை வந்து பார்த்துக்கொள்ளுங்க எப்படின்னு சொல்லி, கீழிருந்து மேல் நோக்கி எழுத வேணும். அப்ப பாருங்க ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இப்படி வரணும். அப்ப நமக்கு பாருங்க ஒன்று இப்படி வரணும் அல்லது இப்படி வரணும், அதாவது ரெண்டு குறியீடுகளை பயன்படுத்தலாம், ஏன்னா அவங்க வேற குறியீடுகளை பயன்படுத்திருக்கலாம். அதாவது இந்த எண்ட் அண்ட் சைனும் ஹேஷ் அண்ட் சைனும் இவங்க வேற குறியீடுல பயன்படுத்தலாம், அது இப்படி ரெண்டு சைனை பயன்படுத்தலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. வேற குறியீடுல பயன்படுத்தலாம், இவங்க வேற குறியீடு இவங்க வேற குறியீடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க நாலு குறியீடு வருது, நாலு குறியீடுகள் இருக்கணும், நாலு இருக்கா இங்க எங்கேயும் இல்ல, ரெண்டு குறியீடு இருக்கு தானே, ரெண்டு குறியீடுகள் இருக்கு. அப்ப ரெண்டு குறியீடுகள் இருக்குன்னு சொன்னா எது அந்த ரெண்டு குறியீடும், ஓகே எது அந்த ரெண்டு குறியீடும் அதை எப்படி கண்டுபிடிக்கிற? அப்ப ஆன்சர் வந்து ஒன்று ஒன்று இருக்கு, ரெண்டு இருக்கு, இதில் மூணு இருக்கு, மூணுக்குள்ளே தான் ஆன்சர் இருக்கு. இப்போ அப்ப நமக்கு தெளிவாக விளங்குது. அப்ப இந்த மூணு இப்படி வர மூணு வந்து என்ன என்ன துவிதகன், அடி ரெண்டை கொண்டதாக தான் இருக்கு, அடி மூணை கொண்டது இல்லை பயன்படுத்தல. அப்ப அடி ரெண்டை கொண்டதாக தான் இதை பயன்படுத்துறாங்க. அப்ப நம்ம இப்ப நமக்கு கிளியர் ஆயிட்டு, இந்த பிஹிப்து மக்கள் பயன்படுத்துறதெல்லாம் அடி ரெண்டு, சீகுத்து மக்கள் பயன்படுத்துறதெல்லாம் அடி மூணு. இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்.
இப்ப அவங்க தரப்பட்ட எண் ஒன்று இருக்கு தானே, பிஹிப்து மக்கள் என்ன இந்த எண் இருக்கு, இந்த எண்ணில இருந்து ஐடியா ஒன்று எடுக்க போறோம். பாருங்க, இது வந்து ஒன்று, இது பூஜ்ஜியம், இது ஒன்று எடுப்போம். இப்போ ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று சொன்னா இதை நம்ம இப்படி சாதாரண நம்பருக்கு மாத்துவோம். பாருங்க, ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று சாதாரண நம்பருக்கு மாத்திரம் சொன்னா பாருங்க என்னைய போறோம், மேல் நோக்கி போக்குள்ள ரெண்டால பெருக்குவோம், கீழ் நோக்கி என்ன இலக்கம் இருக்கோ அதை கூட்டுவோம், இவ்வளவுதான் செய்வோம் நம்ம. அப்ப பாருங்க, ஓ ரெண்டு ரெண்டு, ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு, ஈ ரெண்டு நாலு, நாலு மூன்று அஞ்சு. இப்ப சாதாரண எண்ணுக்கு நம்மட எண்ணு மண்ணுக்கு மாத்திரம் சொன்னா ஐந்து. ஓகே, இந்த ஐந்துன்னு சொல்லுது இப்ப அடி மூணுக்கு மாத்த போறோம். மூணுக்கு எப்படி மாத்துற, மூணு அலை டிவைட் பண்ணுவோம். பாருங்க, மூணு அலை டிவைட் பண்ணோம் சொன்னா பாருங்க, ஓர் மூணு மூணு இரண்டு மிச்சம். அப்ப நம்ம இப்படி எழுதணும் சொன்னா கீழ இருந்து மேல் நோக்கி பாருங்க, ஒன்று ரெண்டு ரெண்டு வரும். அப்ப ஒன்றும் செண்டும் தான் இந்த எண்டும் ஹேஷும். அப்ப எண்ட் என்று சொல்றது இந்த சைன் வந்து ஒன்று, ஹேஷ் என்று சொல்ற இந்த சைன் வந்து ரெண்டு. ஓகே, அப்ப இந்த ஹேஷ் வந்து ரெண்டு, எண்ட் வந்து ஒன்று. நமக்கு இதுல நம்ம இப்ப மாத்தி பார்த்தோம், பாருங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம், ரெண்டு ஒன்று இருக்கு நமக்கு. பாருங்க, இரண்டு ஒன்று, அதாவது ஒன்று ரெண்டு மாறி வந்துருக்கு, இரண்டு ஒன்று. அப்ப ஹேஷ் எண்ட் ரெண்டு வரும், மாறி ஹேஷ் எண்ட் ரெண்டு வரும். அப்ப இரண்டாவது தான் சரியான ஆன்சர். அப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, இரண்டாவது தான் சரியான ஆன்சர். இந்த எண் ஹேஷும் மாறி வரும். ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். அப்ப பி ஹிப்து என்று சொல்றது அடி ரெண்டு, சி ஹிப்து ஆக பயன்படுத்துறது அடி மூணு, மூணு எண்களை. ஓகே, இப்ப பாருங்க, சி ஹிப்து பாருங்க ரெண்டு ஹேஷ் தந்திருக்காங்க. என எழுதிய எண்ணை பி ஹிப்து மக்கள் எப்படி எழுதுவாங்க? அப்ப ரெண்டு ஹேஷ் தந்திருக்காங்க. ஹேஷுக்கு நம்ம பார்த்தோம் ஆரம்பத்துல, இதுக்கு முதல் முன்னுக்கு பார்த்தோம் என்ன, இங்க ரெண்டு இது ஒன்று பார்த்தோம், இப்ப ரெண்டு இது ஒன்று பார்த்தோம். அப்ப இந்த ஹேஷுக்கு வந்து குறியீடம் வந்து பாருங்க, ஒன்று 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 அடி மூணு. இதை மூணு இதே சாதாரண எண்ணு மண்ணுக்கு மாத்துவோம், அதில் மூணு அலை பெருக்கணும், பெருக்கிட்டு என்ன நம்பர் இருக்கோ அதை கூட்டணும். அப்போ ஓர் மூணு மூணு, மூணு மூன்று நாலு. இப்ப இந்த நாலு நம்ம என்ன போறோம், பிஹிப்து இவங்கட இந்த குறியீட்டுக்கு மாத்த போறோம், இது துவித எண்ணுக்கு மாத்த போறோம். அப்ப என்ன போறோம், நாலு ரெண்டு அலை பிரிப்போம், நாலு ரெண்டு அலை பிரிச்சோம்னா ரெண்டு பூஜ்ஜியம் மீதி. மீண்டும் இரண்டால பிரிச்சோம்னு சொன்னா ஒன்று பூஜ்ஜியம் மீதி. அப்ப இதே ஒழுங்குல நம்ம எழுதணும் கீழே இருந்து மேல் நோக்கி. அப்ப பாருங்க, ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இப்படி வரும். அப்ப ஒன்றுக்கு வந்து பாருங்க, இந்த இந்த குறியீடு தான் ஒன்று, இந்த மைனஸ் மாறிக்கிறது. பூஜ்ஜியம் என்ற குறியீடு இந்த எட் சைன். அப்ப இது இந்த சைன்ல வரணும். அப்ப ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு வரும். அப்ப இந்திய அமைப்புல வந்து சொன்னத பாருங்க, இது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த அமைப்புல இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து பாருங்க, இந்த முதலாவது ஆன்சர். அடுத்தது சிஹிப்டு மக்கள் பாருங்க, என் சைனோட இப்படி டாலர் சைனோட பயன்படுத்துறாங்க. என எழுதிய எண்ணை பிஹிப்டு மக்கள் எவ்வாறு எழுதினர் என்று கேட்கிறாங்க. அப்ப நான் சொல்லிட்டேன், நான் அடி மூணை கொண்டு எண்கள் என்று சொன்னா, மூணை கொண்டு எண்கள் சொன்னா மூணே மூணு எண்கள் தான் பயன்படுத்தப்படும். அதாவது பூஜ்ஜியம் ஒன்று மொத்தம் இரண்டு, மூணு எண்கள் பயன்படுத்தப்படும். ஓகே ஓகே, இதுல வந்து பாருங்க, நம்ம ஹேஷ் வந்து ஒன்று எடுத்தோம், ஒன்று தான் இந்த ஹேஷ் என்று கண்டுபிடிச்சோம். இந்த என் சைன் வந்து ரெண்டு எடுத்தோம். ஓகே, அப்படி என்று சொன்னா இந்த டாலர் சைன் வந்து இந்த பூஜ்ஜியம் மாதிரி. ஓகே, அப்ப இது என்னது, அப்ப இந்த எண்ணை வந்து பாருங்க, இரண்டு பூஜ்ஜியம் அடி மூணு. இது அடி மூணுல இருக்கு, இதை நம்ம சாதாரண எண்ணுக்கு மாத்தணும். அப்ப மூணால பெருக்கி என்ன நம்பர் இருக்கோ அதை கூட்டணும். பாருங்க, இப்ப மூணால பெருக்குவோம், ஈர் மூணு ஆறு, ஆறும் பூஜ்ஜியமும் ஆறு. அப்ப இது சமன், ஈர் மூணு ஆறு, ஆறும் பூஜ்ஜியம் ஆறு தான். ஓகே, அப்ப இங்க ஆறு, இந்த ஆறு நம்ம நேயணும் துவித எண்ணுக்கு. பிஹிப்து மக்கள் அடி ரெண்டே உடைய எண்ணுவங்க, இவங்கட இதுக்கு நம்ம மாத்தணும், இவங்கட லாங்குவேஜுக்கு மாத்தணும். இப்ப இவங்கட குறியீட்டுக்கு மாத்துறதுக்கு இதை நேயணும் ஆற, நம்ம ரெண்டால டிவைட் பண்ணணும். ஆற ரெண்டால டிவைட் பண்ண மாட்டா, மூணு பூச்சிய முறை மூணை வந்து நம்ம ரெண்டால டிவைட் பண்ணோம்னு சொன்னா, அதாவது மூணுல ஒரு ஒன்று
மீதியும் ஒன்றி. அப்ப எப்படி வரும் இது? ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று வரும். நீங்க டவுட் சொன்னா இதை பார்க்கலாம், அதாவது இந்த முக்கோணம் போட்டு பார்க்கலாம் ஆறு தான் வருது என்று சொல்லி. இப்ப இன்னும் ரெண்டால பெருக்கி பாருங்க, பாருங்க ஏதாவது கீழ இருந்து மேல் நோக்கி இப்படி எழுதணும். பாருங்க, ஓ ரெண்டு 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 மூணு 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 ரெண்டு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஆறுதான். அப்ப ஆறு அதுக்குரியது தான். இப்ப நம்ம என் இது அதாவது இந்த மைனஸ் மாதிரி இருக்கிற இந்த சைனை தான் இதுக்கு பயன்படுத்தினோம். அப்ப இது ரெண்டுக்கும் இப்படி வந்துடும். அப்ப இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த எச் சைன். ஓகே, அப்ப ஆன்சர் வந்து பாருங்க, ரெண்டு மைனஸ் மாதிரி இருக்கிற இந்த சைனும் இந்த எச் சைனும். அப்ப ஆன்சர் வந்து ரெண்டாவது. ஓகே, 36 தொடக்கம் 38 வரையான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. பாருங்க, மத்திய மகா வித்தியாலயம் ஒன்றது கல்வி பொதுத்தர உயர்தரம் 2020 பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுள் பொதுச்சாதன பரீட்சையில் மிக கூடுதலான புள்ளிகள் பெற்ற 7 பேர் புலமை பரிசில் தெரிவு செய்யப்பட்டாங்களாம். மிக கூடுதலான புள்ளிகள் பெற்ற இந்த 7 பேருள் பௌதியவியல் துறை, பாருங்க பௌதியவியல் துறையில 2 பேர், உயிரியல் துறையில வந்து பாருங்க ஒருத்தர் மாணவர் ஒருத்தர், தொழில்நுட்பவியல் துறையில மாணவர்கள் 2 பேர் இருவர், வணிகத்துறையில வந்து பாருங்க மாணவர் வந்து ஒரு ஆள், கலைத்துறையில மாணவர் வந்து ஒரு ஆள் தான் ஒருவர் அடங்கியுள்ளனர். அவர்களுள் இந்த பாருங்க எந்த இருவரது பொதுச்சாதன பரீட்சை புள்ளிகள் சமமானவை அல்ல. அதுக்கு என்ன மீனிங்னு சொன்னா யாருமே சமமான மார்க்ஸ் எடுக்கல, 7 பேரும் 7 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, அதான் சொல்ல வராங்க. ஓகே, பாருங்க தொழில்நுட்பவியல் துறை மாணவர்களுக்கு முதலாம் இடமோ ஐந்தாம் இடமோ கிடைக்கவில்லை. பாருங்க டெக்னாலஜியாக்கள் முதலாவதும் ஐந்தாவதும் வரலவங்க, அப்ப ஒன்றும் அஞ்சும் இல்லை. இப்ப டெக்னாலஜியில ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவங்க முதலாவதுக்கும் வரல ஐந்தாவதுக்கும் வரல. வணிகத்துறை மாணவனுக்கு இரண்டாம் இடமோ ஆறாம் இடமோ கிடைக்கவில்லை. பாருங்க கொமர்ஸ் இப்ப ரெண்டும் கிடைக்கல அவருக்கு, ஆறும் கிடைக்கல. அடுத்தது, கூடிய புள்ளிகளை பெற்ற தொழில்நுட்பவியல் துறை மாணவன் பெற்ற இடத்துக்கும் வணிகத்துறை பெற்ற மாணவன் இடத்துக்கும் இடையே ஒரு மாணவன் காணப்படுகிறார். அப்ப பாருங்க இது நீங்க குழம்பலாம், இங்க கூடிய புள்ளிகளை பெற்று தொழில்நுட்பவியல் மாணவன் சொன்னா கூடிய புள்ளிய தொழில்நுட்பவியல் மாணவன் பெற்றிருக்காங்க. அப்ப முதலாவது வரையலாண்டு போட்டிருக்காங்க, இங்க கூடிய புள்ளி தொழில்நுட்பவியல் மாணவன் சொல்றாங்க. அப்ப நீங்க குழம்புவீங்க, அதை விட்டுட்டு இப்ப கீழுக்குள்ள இதை பாருங்க, பாருங்க இங்கேயும் உயர் புள்ளி என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப இங்க கூடிய புள்ளி என்று சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா ரெண்டு மாணவன்கள் இருக்காங்கானு, அந்த தொழில்நுட்பவியல ரெண்டு மாணவன் இருக்காங்க, அதுல ஒருத்தன் கூடிய புள்ளி பெற்றவன் ஒருத்தன் இருப்பான் தானே அவங்க ரெண்டு பேர்ல, அவரை தான் இதை சொல்ல வராங்க. சோ இந்த தகவலை கொஞ்சம் பெண்டிங்க வச்சுட்டு இந்த தகவலுக்கு போவோம். பாருங்க உயிரியல் துறை மாணவன் பெற்ற இடம் உயர் புள்ளி பெற்ற பௌதியவியல் துறை மாணவன் பெற்ற இடத்துக்கு அடுத்த வார இடமாகும். வந்து பாருங்க அப்போ பௌதியவியல் துறை பிசிக்ஸ் இந்த துறையில வந்தவன் வந்து முதலாவது இடத்துல இருக்காரு. இந்த துறையில ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அதுல ஒரு ஆள் வந்து பிசிக்ஸ் 1 என்று போட்டிருக்கேன், இவர் தான் ஹையஸ்ட் மார்க்ஸ், இவர் தான் ஃபர்ஸ்ட். இவருக்கு அடுத்தது உயிரியல் துறை பயோ சேர்ந்தவங்க, பயோ சேர்ந்தால் வந்து செகண்ட் ஆயிருக்காரு. ஓகே, இப்ப நம்ம இதுக்கு வருவோம், இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட இந்த கூடிய புள்ளி என்ற விஷயத்துக்கு வருவோம். ஓகே, இங்க என்னவா கூடிய புள்ளியை பெற்ற மாணவன் பாருங்க எப்படி இருக்கலாம், பணியத்துறை பெற்ற மாணவன் இடத்துக்கு இடையே ஒரு மாணவன் நிற்கான். அப்ப இவர் மூணாவது என்று சொன்னா நாலாவது இன்னொரு ஆள் வரலாம், அஞ்சாவது வணிகத்துறை அறிப்பாருங்க, இடையே ஒரு மாணவன் நிற்கான் சொல்லிக்காங்களே, ஐந்தாவது இன்னொரு ஆள் அறிப்பாங்க. ஓகே, அடுத்தது கலைத்துறை மாணவன் பெற்ற இடம் குறைந்த புள்ளி பெற்ற தொழில்நுட்பத்துறை மாணவன் பெற்ற இடத்துக்கு பின்னர் அடுத்ததாகும். அப்ப குறைந்த புள்ளி பெற்ற தொழில்நுட்ப மாணவன், அப்ப இவர் குறைந்த புள்ளி பெற்றாளுக்கு பின்னுக்கு இன்னொரு ஆள் இருக்காரு, அவர் தான் யாரு கலைத்துறை மாணவன் பெற்ற இடம். இப்படியாம் குறைந்த தொழில்நுட்ப புள்ளி பெற்ற மாணவனுக்கு அடுத்தது, அப்ப கலைத்துறை அதாவது டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல ரெண்டாவது ஆள் ஆறாவது இடத்துல இருப்பாருன்னு சொன்னா ஏழாவது ஆள் வந்து ஆர்ட் ஸ்ட்ரீமுக்குரிய ஆள் இருப்பார். இதுல மிஸ்ஸிங் வந்து நாலாவது பிளேஸ், அப்ப நாலாவது பிளேஸ் யாரு இந்த பௌதியவியல் துறையில ரெண்டாவது நபர், ஐந்தாவது ரெண்டு மாறும் வரையில அது கொமர்ஸ் பாருங்க ஆறா ஐந்தாவது தானே வந்திருக்கு. ஓகே, அது டெக்னாலஜி ஒன்றும் அஞ்சும் வரையில, அது டெக்னாலஜி பாருங்க ஒன்று வந்திருக்கா இல்ல தானே, ஐந்தாவது வந்திருக்கா டெக்னாலஜி இல்ல, அப்ப இதுவும் ஓகே. சரி, இப்போ வந்து பாருங்க கல்விப்பத்தரா உயர்தரம் 2020 பரீட்சை பொதுச்சாரண பரீட்சைக்காக பாடசாலையிலிருந்து மிக கூடுதலான புள்ளி பெற்ற மாணவன் எந்த பாடத்துறையை சேர்ந்தவர், கூடுதலான புள்ளி எந்த பாடத்துறை பிசிக்ஸ் பௌதேவியம். அப்போ வந்து முதலாவது, ஏழாம் இடத்துக்கு தெரிவாகிய மாணவன் எந்த பாடத்துறையை சேர்ந்தால், ஏழாம் இடம் பாருங்க ஏழாவது ஆட்சி சேர்ந்தவர் அதாவது கலை,
அடுத்தது தொழில்நுட்பவியல் துறை மாணவர்கள் இருவரும் எந்தெந்த இடங்களுக்கு தெரிவாகினர்? பாருங்க, தொழில்நுட்பவியல் மாணவர்கள் ரெண்டு பேர், டெக்னாலஜி ஒன் மூணாவது இடம், அடுத்த டெக்னாலஜி டூ ஆறாவது இடம். அப்ப மூணும் ஆறும், பாருங்க மூணும் ஆறும், நாலாவது ஆன்சர். ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பெற்றுகிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.